வாழ்க வளமுடன் இறையர்களும் குருவர்களும் என்றென்றும் காப்பாக அமையுமாக. ஓம் சிவ சிவ ஓம். ஓம் சித்தேஸ்வராய நமக. ஓம் பத்மஜாய் வித்மகி ஹேமருபாய் தீமகி தன்னோ சோம பிரஜோதியார். ஐயா சீடருக்கு சொன்ன சிவகாண்ட அதிகார பத்திரம் மூலமும் விளக்கமும் இரண்டாம் மூன்றாம் சட்ட வரிகள் 13 முதல் 24 வரை. உந்தன் பலம் குறைக்க உலகில் பெண்ணை வகுத்துவிட்டேன். உண்டாக்கி வைப்பதும் நான், உலகில் அழிப்பதும் நான் மகனே. ஏகமதாய் நிறைந்தவரன் இருந்து உலகை ஆளுகிறார். கண்ணுமக்கா என் சூத்திரத்தை கண்டு அறிந்து பாருங்கப்பா. 13 உள்ளிருந்து பாடுகிறேன் சிவகாண்டம். இரவு பகல் வேலை செய்தாலும் ஈசன் வேலை முடியாதப்பா. 23 தெய்வம் ஈசம் எங்கும் வடிவானேன். 22 ஏதம் ஈசன் எழுதினேன் உங்களுக்கு. 23 தனியுகம் ஈடழைத்த மாயனப்பா. 24 யுகம் இருந்து புத்தி சொல்கிறேன். 25 யுகம் எழுந்திருந்து வந்தேனப்பா. 50 அதிசயம்தான் அறிந்திருங்கோ கண்ணு மக்கா. இப்பாடல் வரிகளுக்கான விளக்கம்: உன்னுடைய வல்லமையை உன்னுள்ளே குறைத்திட உலகத்தில் மங்கையரை உருவாக்கிவிட்டேன். அனைத்தையும் மாக்குவதோடு அழிப்பதும் நான் தான் மகனே. ஏகமாய் நீண்டுதான் எங்குமே நிறைந்திட்ட ஒப்பற்றவராம் ஆதிபரன் உலகத்தை ஆளுகிறார். கண்ணுக்கு கண்ணான கண்மணியாம் மக்களே. என்னுடைய இருப்பின் யதார்த்தமான ரகசியத்தை ஆழ்ந்தே ஆராய்ந்து அனைத்தையும் அறிந்திடுங்கள். சூரியகலையாம் பலகலை, சந்திரகலையாம் இடகலை, அக்னிகலையாம் சுழுமனை ஆகியதானையும் மூண்டும் ஒன்றாகவே கூடிடும் ஒப்பற்றத்தான புருவமத்தியின் ஆக்கன ஆதாரத்தின் அருளானந்த பகுதியிலே சிந்தைதனை நிலைநிறுத்தி சிவகாண்டம் பாடுகிறேன். இரவோடு பகலுமாய் இடைவிடாது படிபுரிந்தாலும் இறைவனது வழிகள்தான் என்றைக்கும் ஓயாதப்பா. மக்களால் வழிபடும் மகோன்னதம் மிக்கதான 23 பெரு தெய்வங்களும் இன்னபிர சிறு தெய்வங்களும் ஈசனாம் என்னுடைய ஈஸ்வர வடிவங்களே. துன்பங்களை தந்திடும் துச்சமான குற்றங்களாம் 22 இறைவனாம் நான் தான் ஏற்கனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன் அறிந்திடுக. 23 யுகங்களிலும் இடர் உழைத்த பகைவர்களை என்னாலும் மீளாதவாறு எதிர் நின்று போராடி வலிமதனை குலைத்து வாழ்நாளை அழித்து மாயையாம் கலையறுத்து மாயனும் நானாவே. இளமை கால நாட்களிலே 24 வயது முதல் புதல்வர்களாம் உங்களுக்கு புத்திது நான் உரைக்கின்றேன். 25 வயதினிலே இனிமையான செந்தூரிலே விரிகடலின் நடுவிலிருந்து விஞ்சையாம் ஞானம் பெற்று வாரிக்குள் வைகுண்டமாய் வண்ணமுடன் எழுந்து வந்தேன். என்னுடைய அகவைதான் 50 முடிவதற்குள் கலியனவன் அரசாலும் கலியுகத்தின் நாட்களிலே கண்ணுக்கு இணையான கண்மணியாம் என் மக்களே. நிகழ்ந்திடுமே அதிசயங்கள் நீங்களெல்லாம் அறிந்திடுங்கள். ஐயா உண்டு வாழ்க வளமுடன்.